கடவுளுக்குள் பிரியமானவர்களே, ஒரு ஃபோட்டோவுக்கு அழகு சேர்ப்பது அதோட ஃப்ரேம் என்று சொன்னால் அது மிகையாகாது. இந்த போர்ட்ரேட், இந்த பிக்சருக்கு அழகு சேர்ப்பது இந்த ஃப்ரேம் ஒர்க். இந்த ஃப்ரேம் ஒர்க் நிமித்தமாக வெளியே இருந்து எந்த பொருளும் இதை பாதிக்க இயலாது. அதே போல இந்த ஃபோட்டோவும் வெளிப்புறமாக செல்ல இயலாதபடிக்கு ஒரு கட்டுக்கோப்பாக இருக்கக்கூடிய, ஒரு அழகான ஒரு போர்ட்ரேட்டாக இருக்கக்கூடிய ஒரு அழகை பார்க்க முடியும். பெரியமானே, அப்படிதான் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட சில நபர்களை ஆண்டவர் ஒரு ஃப்ரேம் ஒர்க்காக நமக்கு வைத்திருக்கின்றார் என்று சொன்னால் அது மிகையாகாது. சில பேர் நம்மை தவறான வழிகளிலே, இந்த லோக்கல் லாங்குவேஜில் சொல்லணும்னா, உசுப்பேத்தி ரணக்கடமாக்கி விடுகிறவர்களாக இருக்கின்றார்கள். ஆனால் சில பேர் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி நம்மை சீர்தூக்கி பார்க்க அழகு செய்கின்றவர்களாக இருக்கின்றார்கள் என்று பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, வேதாகமத்திலே பல கதாபாத்திரங்கள் அப்படிதான் ஒரு ஃப்ரேம் ஒர்க்காக இருக்கின்றதை பார்க்க முடியும். அதில் ஒரு அழகான கதாபாத்திரம் நாபாலின் மகளாகிய அபிகேல் என்று பார்க்கின்றோம். 1 சாமுவேல் 25 அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது, தாவீது தன்னுடைய இலக்கை விட்டு தவறிவிடாதபடிக்கு, ராஜா என்கின்ற அந்த இலக்கை விட்டு தவறிவிடாதபடிக்கு, அபிகேல் தாவீதுக்கு ஆலோசனை கொடுக்கின்ற ஒரு அழகான ஒரு ஸ்திரீயாக இருக்கின்றாள் என்று பார்க்கின்றோம். நாபாலுடைய மனைவியாகிய அபிகேல், நாபால் என்ற பெயருக்கு அர்த்தம் பைத்தியக்காரன் என்று சொல்லி, ஆனால் அந்த பைத்தியக்காரனாய் இருந்த நாபால் அலட்சியம் பண்ணுகின்றான், அவமானப்படுத்துகின்றான் தாவீதை. அப்போ தாவீதுக்கு கோபம் வந்து விடுகிறது. தன்னுடைய ஆட்களை கூட்டி கொண்டு அவனை அழித்து விடலாம் என்று சொல்லி கொலை செய்வதற்காக போகின்றான். அங்கே போகின்ற அந்த செய்தி கேட்ட பிறகு அபிகேல் வந்து நின்று தன்னுடைய கழுதையை விட்டு இறங்கி ஒரு காணிக்கையை செலுத்தி அவர் சொல்லுகின்ற வார்த்தை தான் 28வது வசனத்திலே பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, கர்த்தர் என் ஆண்டவனுக்கு நிலையான வீட்டை நிச்சயமாய் கட்டுவார், என் ஆண்டவன் கர்த்தருடைய யுத்தங்களை நடத்துகிறவராமே, நீர் உயிரோடே இருக்கும் நாளில் ஒரு பொல்லாப்பும் உம்மிலே காணப்படாது இருப்பதாக என்று சொல்லி, உங்க வீட்டை நிச்சயமா பாதுகாப்பாரு, உங்கள் நிமித்தமா ஒரு பொல்லாப்பும் நேரிடாம பாதுகாக்க ஆண்டவர் என்னை அனுப்பினார் என்று சொல்லி, அந்த இடத்திலே அவள் சொல்லுகின்ற அந்த ஃப்ரேம் ஒர்க் நிமித்தமா தான் தாவீது, கொலை செய்ய போன தாவீது அந்த இடத்திலே கொலை செய்யாமல் திரும்பி வருகின்றான். ஆனால் கர்த்தருடைய கரம் நாபாலை அங்கே கொன்று போட்டது என்று வேதம் சொல்லுகிறதை பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, அப்படியாய் இந்த நாளை நாம் ஆரம்பிக்கும் பொழுது நமக்கு சில நபர்கள் ஃப்ரேம் ஒர்க்காக வருகின்றார்கள், நாம் சில நபர்களுக்கு ஃப்ரேம் ஒர்க்காக இருக்கின்றோம். ஆர் வி எ ஃப்ரேம் ஒர்க் ஆர் ஆர் வி எ டிஸ்ட்ராக்ஷன்? இன்னைக்கு மற்றவர்களுடைய இலக்கை நோக்கி ஓடுகிறதற்கு நாம் உதவி செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய வாஞ்சையாக இருக்கின்றது. இதை நினைத்து இந்த நாளை நாம் துவங்குவோம். காட் மார்னிங்.